எல்லாருக்கும் கார் வாங்கணும் பல நாள் கனவு. குறைந்த விலையில் தரமான யூஸ்டு கார்ஸ். உங்க பட்ஜெட் 30,000 முதல் 1,00,000 வரையா உங்கள் கனவை நிஜமாக்க ரோஷினி கார்ஸ். குறைந்த விலையில் தரமான கார்ஸ் கிடைக்கும். அணுகவும் ரோஷினி கார்ஸ். குரூப் அப்படிங்கிறதுக்கா போயிருக்காரு. அப்படிங்களா? ஹலோ சார், வந்து கேட்டா யார் போன் பண்ணான்னு சொல்லணும்? போபால்ல இருந்து குரூப் போன் பண்ணேன்னு சொல்லுங்க சார். யாரு குரூப்? பைத்தியம் இந்த மாதிரி முதல்ல எந்த நடிகர் தமிழ் நடிகர் தமிழ் அதாவது தமிழ் நடிகராகட்டும் அப்புறம் இந்த எந்த மொழி நடிகராகட்டும் இந்த மாதிரி கேவலமாக படம் எடுத்து மக்களை இப்படி டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது எல்லா நடிகரும் இப்போ பேர் சொல்ல விரும்பலைங்க. இப்போ எல்லா நடிகரும் பண்ணுறாங்க தமிழில். அப்படிலாம் இல்லை, அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் இது ஒரு பயோ, இது ஏற்கனவே நடந்ததோட கதையை தான் இது பயோபிக். குறிப்புன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இன்ன வரைக்கும் பிடிக்கலை, அவரோட கதை தான் இது. உண்மையாலுமே நடந்த கதையதான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பத்தி ஒழுங்கா புரியாது, ஆனா இப்ப வர ஜென்ரேஷன் இது நல்ல படம். கிளைமேக்ஸ் வந்து வெறித்தனமா இருந்துச்சு. தமிழ் சினிமா வேஸ்ட். துல்கர் சல்மான் தரமான சம்பவம் பண்ணிருக்காரு. கடைசியில அலெக்சாண்டர்னு ஒரு கெட்டப்ல வருவாரு, அது சூப்பரா இருக்கும். நேதாஜி மாதிரி காந்தியடிகளா வருவாரு, அது நல்லா இருக்கும். சார்லி கடுத்து அவருக்கு ஒரு சூப்பரான படம்னா இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு, ஆனா ஸ்டாண்ட் அப்ப வச்சு செஞ்சுட்டாங்க. சூப்பரா இருக்கு படம், வெறித்தனம். படம் வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். அடிச்சுக்கவே முடியாது படத்தை. இந்த படத்துல என்ன காட்டியிருக்காங்க? நினைச்சு கூட பாக்கல, பாக்க பாக்க ஒவ்வொரு இது செம்மையான அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் பசங்களுக்கு பாதி பசங்களுக்கு பிடிக்கல எங்கள் பசங்களுக்கு. ஆனால் படம் சூப்பராக லெவல் வந்து துல்கர் சல்மான் வந்து ஒரு லவ்லி பாயாக தான் கட்டியிருப்பாங்க. ஆமாடா, இந்த படத்தில் இதில் பல கெட்டப்னா ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் போய் படத்தை பாட்டுவாங்க, நீங்களே ரிவ்யூ கொடுப்பீங்க. அந்த மாதிரி படம் எப்படி சொல்ல, பல கெட்டப்னா ஹீரோயின் அமர்க்களமாக இருந்தாங்க. அனுப்பாமா வயசானவங்களுக்கு கான்செப்ட் ரியல் ஸ்டோரி தான், அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி யூடியூப்ல பார்த்த ஸ்டோரிஸ்க்கு இருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது, நல்லா மேட்ச் ஆகுது. துல்கர் ஆக்டிங் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ கிளைமேக்ஸ் சஸ்பென்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவலு, பிஜிஎம் வேற லெவலு, பார்க்கலாம் ஒர்த்து. ஆமாம் ப்ரோ, அனுபமா பரமேஸ்வரனும் பரத்தும் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்கு ப்ரோ. துல்கர் சர்மா வர துல்கர் சர்மான ஏகப்பட்ட கெட்டப் போட்டு வச்சிருக்காரு, அது பரவாயில்ல. பார்க்க போகிறது லாஸ்ட்டு ஒரு கெட்டப் போட்டுருக்காரு, அது பார்ட் டூ லீட் கொடுத்துருக்காங்க. அலெக்சாண்டர் பிஜிஎம் ஒர்த்து ப்ரோ, வேற லெவலு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங் தான், செகண்ட் ஹாஃப் தானே. அவர் எப்படி போலீஸ் கிட்ட தப்பிச்சு போகிறாரு, அதுதான் கான்செப்ட். ஏமாத்துறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் ப்ரோ, அது கொஞ்சமாக அப்படியே மிதவ போச்சுங்க. அப்புறம் போகும்போது நல்லா போச்சு. உள்ள போனீங்கனா செத்துருவீங்க, அதனால வெளியிலே இருந்துக்கலாம். வெறித்தனம் 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 சூப்பர் சூப்பர் சூப்பர்.
வேற லெவல்ல படம் வேற லெவல்ல படம் வேற லெவல் நல்லா இருக்கு தேங்க்ஸ் ப்ரோ மாஸ்டர் படம் வேற லெவல்ல டிக்யூ படம் நல்லா சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் சூப்பர் இது செகண்ட் ஹாப் நம்ம மறக்காம ஃப்ரீஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.